நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வந்து இன்னைக்கு காலையில் அதாவது டிசம்பர் இருபத்தெட்டு காலையில் வந்து உயிரிழந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கோவிட் காரணமாக உயிரிழந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மியாட் மருத்துவமனையிலேருந்து இருந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க நாராயணன் விஜயராஜா அழகர் சுவாமி அப்படிங்கிறவர் தான் அப்படிங்கிறது தான் விஜயகாந்தோட ஒரிஜினல் நேம்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில் இவர் பிறந்தார் இவர் வந்து நடிகராக தான் அறிமுகமானாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் இவர் எங்கே அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஒரு படத்தில் தான் வந்து கஜா அப்படிங்கிற நடிச்சிருந்தாரு இதுக்கப்புறமா வந்து சில வருடங்கள் கழிச்சே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வருஷத்திலே வந்து சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கார்ல விஜயோட அப்பா அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு இந்த படம் அப்பவே வந்து ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் நிறைய லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ்க்கு மேல வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க இவர்

ஹீரோவான ஃபஸ்ட்டு படத்தே வந்து அஞ்சு லாங்குவேஜில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய இவருக்கு பேர் கிடச்சது இவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற பேர் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக அவருக்கு அந்த பேர் கேப்டன் அப்படிங்கிற பேர் கிடச்சது சின்ன வயசுலலாம் வந்து நமக்கு தெரியும் கேப்டன் விஜயகாந்த் தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை காப்பாற்றினார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பண்ண கேரக்டர்ஸ்லாம் நம்ம மைண்டில் எவ்வளோ ஆழமாக பிதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் விருதாங்கிரி அப்படிங்கிற மாதிரி டூ தௌசண்ட் டெனில் ஒரு படம் வந்துச்சு ஃப்ரெஞ்சு ஃபிலிம் ஆன டேக்கன் அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கில் இவர் ஆக்ட் பண்ண கடைசி படமாப்பா இது இதுக்கப்புறம் ஒரு படம் ஆக்ட் பண்ணார் அது ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கப்புறமாவே வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து அவரோட பையன் சகாப்தம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாருப்பா சண்முக பாண்டியன் பண்ணார் அந்த படத்தில் ஒரு கேமியோ தான் பண்ணியிருப்பார் இதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே சண்முக பாண்டியன் அவரோட ஆக்டிங்கில் இருந்து தமிழன் என்று சொல் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் படத்தோட ஷூட்டிங் போய்ட்டு எலெக்ஷனும் வந்ததுனால அவர் ஹெல்த் கண்டிஷனும் பாதிக்கப்பட்டதுனால அவர் அந்த படத்துலேருந்து வெளியேறினார் அந்த படமும் கைவிடப்பட்டது அப்படின்லாம் இருக்க இப்போ நம்ம இருந்து அவர் நம்ம இருந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது விஜயகாந்த் வந்து அவர் கோவிட்னால உயிரிழந்திருக்காருங்கிறது அவரோட குடும்பத்தார் இல்லை அவரோட கட்சி நிர்வாகிகளுக்கு இல்லை தமிழக மக்களுக்கே இது ஒரு பெரிய இழப்பாக தான் தெரியுது இந்த நேரத்தில் நம்ம அவங்களோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான்